யூஸ் நண்பறிவு. சிபிஎஸ்சி போர்டுலேருந்து ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், 10th 12th வந்து எக்ஸாமினேஷன் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரீ எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க சிபிஎஸ்சி போர்டுலேருந்து. தென் ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9th 12th வரைக்கும் சிலபஸ் ரிடக்ஷன் பண்ணிட்டு தான் ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக சிபிஎஸ்சி போர்டுலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கலப்பலாம். வீடியோக்கு போகணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சிபிஎஸ்சி போர்டில் 10th 12th உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதத்தில் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிபிஎஸ்சி போர்டிலிருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, இல்லை பேரண்ட்ஸ்க்கு வந்து கொரோனா வந்ததுனால் அதனால் அட்டன் பண்ண முடியல, இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கிறதுனால இப்போ சிபிஎஸ்சி போர்டிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு July 11th வந்து மறுபடியும் வந்து ரீ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மூலிமா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே-ஜூன் மாதம்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து June 11th உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ஸ்க்கு. இன்கேஸ் நீங்கள் அட்டன் பண்ணாமல் ஸ்கூல்ஸ்க்கு இன்டிமேட் பண்ணிங்க, நீங்கள் இது மூலிமா நீங்கள் வந்து அவங்க வந்து சிபிஎஸ்சி போர்டுக்கு இன்டிமேட் பண்ணி உங்களை மறுபடியும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு அப்டேட். ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வர வருஷத்துக்கு 2022 வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணியிருக்கிறது தான் நிறைய நியூஸஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த சிலபஸ் ரிடக்ஷனை பற்றி உங்களுக்கு சென்ட்ரல் போர்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் இயர் தான் நாங்கள் வந்து அதாவது 2021 மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% வந்து சிலபஸ் வந்து ரிடக்ஷன் பண்ணோம். இந்த வருஷத்துக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல, ஏன்னா இப்போ வந்து கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்ஸுமே உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆன்லைனில் கிளாஸஸ் போயிட்டுருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் வந்து இதே இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால இப்போ சிபிஎஸ்சி போர்டுலேருந்தே அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து போன வருஷத்துக்கு தான், இந்த வருஷத்துக்கு கிடையாது. அதனால் வரும் வருஷத்துக்கான எந்த டிசிஷன் எடுக்கலை. ஆல்மோஸ்ட் வந்து சேம் சிலபஸ் அதாவது எந்த சிலபஸ் எதுவும் குறைக்கப்படாது அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி போர்டுலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 9th 12th வரைக்கும் ஏதோ இதே கொரோனா கேசஸ் வந்து இப்போ கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, மேபி வந்து ஒரு 1 or 2 months வந்து மேபி கேசஸ் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். அதனால் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22 தான் உங்களுக்கு கண்டக்ட் ஆகும். அதனால் சிலபஸ் வந்து குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது. இன்கேஸ் குறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.